அனைவருக்கும் நல்வரவு கூறுகிறோம். இந்த மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் வெற்றி பெறுபவருக்கு வெள்ளி கேடயம் பரிசளிக்கப்படும். Thank you.
கல்யாணிட்டு விட சொன்னீங்களா இனிமே நான் உங்ககிட்ட நாலடி தள்ளியே நிக்க போறேன் எதுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா ம் சும்மா இருங்க எங்க பாட்டி ஒரு இங்கிதம் தெரியாத பாட்டி சமய சந்தர்ப்பம் தெரியாம குறுக்க வந்து நிக்கும் அப்புறம் நான் தலை குனிஞ்சு நிக்கணும் ஏய் நான் போய் கதவ சாத்திட்டு வந்தேன் இங்க விளையாடுறீங்களா வேலைக்கு போவேனா இன்னைக்கு மட்டும் லீவு போட்றேனே லீவு போட்றீங்களா அப்ப இருங்க நான் போய் பாட்டி குளிக்க வரேன் அப்பா மரியாதையா வேலை கேளுங்க 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 புடிங்க புடிங்க போங்க 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 போயிட்டு வாங்கடா நீ குடுக்க வேண்டியது குடுத்துற நான் போயிரு முடியாதுனா முடியாது போ முடியாதுனா போ முடியாது போ போயிட்டு வாங்களே குடு कारण कटे डॉक्टर वर्वे கண்ணத்த பாரு குட் மார்னிங் குட் மார்னிங் டாக்டர் 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 திரும்பங்களே என்ன இது கண்ணத்துல சிகப்பு போட்டு திருஷ்டி போட்டா அது வந்து ஒண்ணுல 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 ஒண்ணுலயா என்ன இது எல்லார நெத்தில தான போட்டு வப்பாங்க இவர் கண்ணத்துல வச்சிருக்காரே கேட்டா ஒண்ணு இல்லங்கறாரு என்ன சிஸ்டர் இதுக்கு பதில் சொன்னா தெரியாது உனக்கு கல்யாணமானா தன்னால புரியும் எஸ் டாக்டர் ரவி பேசுறேன் வீட்டு போடு வீட்டுக்கா ஓகே सीट लो पाई ओका आंदोलन है पंडाटी के फोन डॉक्टर यस हेलो राधा ना नर्सिंग होम वंदे सेंटर इधर सोले तो फोन पनी गला अंकल ये ना पनी करते इधर केक का फोन पनी गला मामा वो कुरला केक का ना बोले रुकते केट अच्छी ले अब फोन बच्ची देंगे राधा 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 करने प्लीज 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 बोल बोल अम्मा ये नमः सत्यं किसे देने हैं अब तो हाँ फोन लिया எங்க வீட்டு மகாலட்சுமி வாங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்க பாத்தியா ஹே டேப் ரிகார்டர் இது எதுக்கு உட்கார் சொல்ற என்ன சொல்லுங்க எனக்கு எப்பவுமே உன் குரலை கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஆசையா இருக்கு அதுக்காக நீ நேரே இருக்கும்போது உன் குரலை கேட்டுக்கறேன் இல்லாத போது எனக்கு போர் அடிக்குதே அதனால உன்னை பேச வச்சு பாட வச்சு இதல ரெக்கார்ட் பண்ணி எடுத்து போய் நாச்சிகோம்ல வச்சுக்க போறேன் உன் நினைவு வரும்போதெல்லாம் அத போட்டு கேட்க போறேன் எப்படி ஐடியா சுத்த பைத்தியக்காரத்தனமான ஐடியா வெளியில சொல்லாதீங்க கேக்குறவங்க சிரிக்க போறாங்க ஏ ஏ என்ன என்ன எந்த ஆம்பளையாவது தான் பொண்டாட்டி குரல்ல இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சு கேட்டுட்டு இருப்பாங்களா மத்தவங்களுக்கு மனைவிங்கிறது ஒரு உறவு எனக்கு ஏன் மனைவி தான் உலகம் தம்பி பழமொழி வருது பழமொழி தம்பி தாரமும் குருமும் தலைவிதிப்படியா நல்லவங்களுக்கு எல்லாம் நல்லபடி தான் நடக்கும் என்ன மாது தம்பிய வந்தறாளோட நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் இவங்க தாத்தா இருக்காங்களே அவங்க கூட்டத்துக்கு போயிட்டு வரும்போது காப்பியும் கைமா நான் வாசல்ல நிக்கலேன்னா அவங்களுக்கு எம்புட்டு கோபம் வரும் தெரியுமா ஆனா ஒண்ணுடி அம்மா அந்த கோபத்திலயும் ஒரு கொஞ்சல் இருக்கு பாரு பாட்டி பாட்டி கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க இவங்க தாத்தா இருக்காங்களே அவங்க கூட்டத்துக்கு போயிட்டு வரும்போது காப்பியும் கைமா நான் வாசல்ல நிக்கலேன்னா அவங்களுக்கு எம்புட்டு கோபம் வரும் தெரியுமா
அந்த கோபத்திலையும் ஒரு கொஞ்சல் இருக்கும். அடியாத்தி, என் குரல் கூட நல்லா தான் இருக்கு. இந்த மிஷன் மட்டும் அப்பவே இருந்திருந்தா உங்க தாத்தா பேச்செல்லாம் பதிவு செஞ்சு இன்னைக்கு பூரா கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அதுக்கு தான் நான் கொடுத்து வைக்கலையே. என்ன செய்யறது பாட்டி? கேட்டியா? பாட்டிக்கே தாத்தா குரல் கேட்கணும்னு ஆசையா இருக்கான். போதும் போதும், போய் ட்ரெஸ் மாத்துங்க. மனைவியா பிறக்க போற குழந்தை மேல எனக்கு பொறாமையா இருக்குங்க. பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அப்பா மனசுல இவ்வளவு இடத்தை பிடிச்சிட்டானே, அவன் பிறந்ததுக்கு அப்புறம் இந்த அம்மாவுக்கு இங்க இடம் இருக்குமா? அதிர்ஷ்டக்காரன்டா, காலம் பூரா இருக்கும். மொட்டை பைய உனக்கு என்ன புரியும்? டேய் வளையறியா, டேய் இப்பதான்டா எனக்கு புரியுது. ஈருடல் ஒரு உயிர்னு எழுதி வச்சவன் சுத்த பைத்தியக்காரன் நினைச்சேன். ஆனா உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் அவன் பழுத்த அனுபவசாலிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன, உன் பிரம்மச்சரியத்தை விட்டுட்டு ஒரு நல்ல பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? எனக்கு என்னடா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா கியூ வரிசையில பொண்ணுங்கெல்லாம் வந்து நிப்பாங்க. ஆனா இந்த மாதிரி அடக்கமும் குணமும் தான் கொஞ்சம் தகராறு. சரிடா, எந்த ஹோட்டல்ல தங்கியிருக்க? ஹோட்டலா? சிஸ்டர் சிஸ்டர், கேட்டீங்களா? எத்தனை வருஷம் கழிச்சு வீடு தேடி வந்திருக்கிறேன். ஸ்டூபிட் இடியட், எந்த ஹோட்டல்ல தங்கியிருக்கேன்னு கேக்குறான் இவன். அதுக்கு இல்லடா, நீ பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள இங்க எல்லாம் தங்குவியா? சௌகரிய குறைச்சலா இருக்குமே கேட்டேன். நான் இங்கதான் தங்க போறேன். இங்கயா? வெரி குட், வெரி குட். ஆமா, எத்தனை நாள் தங்க போறேன்? 24 நாளா? மணி நேரம், கவலைப்படாதரா, ஒரே நாள் தான் தங்க போறேன். காலையில மோட்டார் சைக்கிள்ஸ் அசோசியேஷன் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு ஐயா கிளம்பிடுவார். என்னங்க நீங்க வந்தவர்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாரு? இவனா, இவன் எதையுமே தப்பா எடுத்துக்க மாட்டான், எல்லாத்தையுமே ஸ்போர்ட்ஸ்வா எடுத்துக்குவான். பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனாச்சே. சிஸ்டர், திஸ் இஸ் மை ஹம்பிள் மேரேஜ் பிரசன்டேஷன். தேங்க்யூ. எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. வெறும் அழகு மட்டுமல்ல, இதுல ஒரு உள்ளர்த்தமே இருக்கு. டேய் முதல்ல அதை புரிஞ்சிக்கடா. வெளிப்படையாவே புரியுத, இத நான் மட்டும் புரிஞ்சுக்கிட்ட என்னடா பண்றது? தேங்க்யூ சிஸ்டர். கேக் ஏன் பம்மாம செஞ்சிருக்கீங்க? ஆமா, இவ செஞ்ச, இவ சமைச்சு நீ சாப்பிட்டு பாக்கணுமே. சாம்பார்ல ஒரே உரப்பு, ரசத்துல ஒரே புளிப்பு, கூட்டுல ஒரே உப்பு, தொட முடியாது. போ என்ன சமையல் கட்டதுக்கு பாதி காரணம் போனு, மீதி காரணம் இவ இதை எழுதிக்கிட்டு இருந்ததான். படிக்கிற கேள்டா, டாக்டர் ரவி MBBS MS FRCS FRCS லண்டன், டாக்டர் ரவி MBBS MS FRCS FRCS லண்டன், டாக்டர் ரவி MBBS FRCS. இது என்னடா ஸ்ரீராம ஜெயமா? ஆமா, நீ வெறும் MBBS MS தானே, எப்ப FRCS FRAS எல்லாம் படிச்ச? தம்பி, இந்த பட்டமெல்லாம் வாங்கணும்னு இவளுக்கு ஆசை, அதை எழுதியே தீர்த்துக்கிறான். பாட்டி, இவன் பட்டம் வாங்கணும்னு இவங்களுக்கு ஆசை, ஆனா இவனுக்கு இருக்கிற ஆசையை வேறையாச்சே. தெரியும்டா, பொண்டாட்டி தாசனா இருக்கிறது எப்படிங்கிறத பத்தி ரிசர்ச் பண்ண சொன்னா பய
மாஸ்டர் டிகிரியா வாங்குவோம். தம்பி தேவலையே வேலைக்காவது போகுதே. இவங்க தாத்தா இருக்காங்களே, அவங்க கல்யாணமான புதுசுல எல்லார்கிட்டையும் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வாசல் பக்கமா போவாங்க. நான் அடுப்படிக்கு போறதுக்குள்ள அவர் கொல்ல பக்கமா வந்து கிணத்தடியில நின்னுகிட்டு பூனை மாதிரி கத்துவாங்க. நான் போய் கெஞ்சி, பாட்டி கெஞ்சியா இல்ல கொஞ்சியா அப்படின்னே. எப்படியோ அவங்கள கொல்ல பக்கமா அனுப்பிச்சிட்டு நான் வீட்டுக்குள்ள வந்தா அவங்க வாசல் பக்கமா வந்து எனக்கு சாப்பாடு போடுவாங்க. சரின்னு சாப்பாடு போட்டு வாசல் பக்கமா அனுப்பிச்சிட்டு நான் கொல்ல பக்கம் போனா அங்க வைக்க போறதுக்கு பின்னால வந்து நின்னுகிட்டு இப்படி இப்படி பாங்க, இப்படி இப்படி. அப்புறம் பாட்டி? அப்புறம் என்ன, ரெண்டு மூணு மாசம் இதே கதை தான். கடை பக்கமே போகல. அவங்களுக்கு என்ன வட்டம் கொடுக்கலாம்? துணிஞ்சு பிஹெச்டி பட்டம் கொடுக்கலாம். குட் மார்னிங் டாக்டர், ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடி, உடனே உங்களை புறப்பட்டு வர சொல்றாங்க. இது வந்துட்டு என்னங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏன் உங்க கையில அப்படி நடுங்குது? ஒண்ணு இல்ல, உடனடியா ஒரு குழந்தைக்கு மேஜர் ஆபரேஷன் செய்ய வேண்டியிருக்கு. ஏற்கனவே ரெண்டு தடவை இந்த மாதிரி ஆபரேஷன் செஞ்சிருக்கேன், ரெண்டுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுதான் என்ன அறியாம ஒரு நர்வஸ்னஸ். நீங்க திறமை மிக்க டாக்டர், தன்னம்பிக்கை குறைவுனாலதான் நீங்க இப்படி பயப்படுறீங்க. கொஞ்சம் இருங்க, இதோ ஆபரேஷன்ல வெற்றி கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இந்த பொட்டை வைக்கிறேன். போங்க, தைரியமா போயிட்டு வாங்க. வெற்றிகரமான ஆபரேஷனால நம்ம நர்சி ஹோமுக்கே ரொம்ப பெருமை டாக்டர். கங்க்ராச்சுலேஷன் டாக்டர் ரவி. இட் இஸ் எ மார்வலஸ் அச்சீவ்மென்ட் டாக்டர் ரவி. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், உங்களுக்கு வீட்ல இருந்து போன் வந்து. எஸ் சார். ஏன் டாக்டர், நான் இங்க இருக்கலாமா போயிடலாமா? சரி, நான் அப்படி நிக்கிறேன். ஹலோ ராதா, ஆபரேஷன் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷங்க, அதுக்காக தான் நான் போன் பண்ணேன். இந்த வெற்றிக்கு காரணமே நீதான். நீ வச்ச பொட்டு எனக்கு ஒரு புதிய சக்தியை கொடுத்தது. அளவுக்கு அதிகமா புகழாதீங்க, வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. ஓகே ஓகே. என்ன டாக்டர், அதுக்குள்ள பேச முடிச்சிட்டீங்க? நீங்க பேச வைக்கமா இருக்கா? நீங்க ரூமுக்கு போங்க, நான் உங்களுக்கு தனி லைன் போட்டேன். Thank you.
ஏம்மா ஏன் அடற இந்த பசங்கள்ட்ட நீ எப்படி சிக்கிக்கிட்ட நான் பட்டணத்துக்கு வேலை தேடி வந்தேன் ரயில்வே ஸ்டேஷன்லயே இவங்க என்ன சந்திச்சாங்க ஒரு இடத்துல வேலை வாங்கி தரதா சொல்லி என்னை இங்க கடத்திட்டு வந்துட்டாங்க சரியான அப்பாயி பொண்ணுமா நீ அந்த மூஞ்சியை பார்த்தாலே உனக்கு சந்தேகம் வரல கோலகார பசங்க சரி சரி நீ போக வேண்டிய இடத்தை சொல்ல உன்னை கொண்டு விட்டுட்டு நான் போறேன் நோ 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 ஐ ஹேட் டியர்ஸ் ஏன் அழற இந்த பட்டணத்துல எனக்கு யாருமே தெரியாது ஏதோ வேலை செய்யணும் குடும்பத்தை காப்பாத்தணும்ங்கற ஆசையில புறப்பட்டு வந்துட்டேன் இப்போ எங்க தங்கறதுன்னு எனக்கே தெரியல ஆல் ரைட் நான் ஒரு ஏற்பாடு செய்றேன் என் கூட வா நோ நோ எனக்கு கவிதை பிடிக்காது நான் அப்பவே சொல்லல ஐ ஹேட் டியர்ஸ் முதல்ல கண்ணை துடைச்சுக்க இதுல உனக்கு வேண்டிய துணிமணி எல்லாம் இருக்கு என்னால உங்களுக்கு எவ்வளவு சிரமம் நோ நோ இதுல என்ன சிரமம் முதல்ல போய் Dress மாத்திக்க மணிகா மணிகா ஐயா இவங்க இனிமே இங்க தான் தங்க போறாங்க அந்த ரூம் ஏர்பட் பண்ணிக்கோ சரி இத பாரு உனக்கு ஒரு வேலை கிடைச்சு தங்கறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கிற வரைக்கும் நீ இங்கேயே தங்கலாம் ரொம்ப நன்றிங்க நான் எப்படி கூப்பிடுறது என் பேரு மீனா ஓ மீனா ஷார்ட் அண்ட் ஸ்வீட் நேம் எனக்கு வேண்டியதா எடுத்து வச்சிருக்கிற என்ன புதுசா இருக்கு எல்லாம் எல்லாம் மீனாமா செஞ்சிடுங்க இஸ் இட் ஐ சீ பெண் கிடைத்து விட்டாள் போடும் தாடம் பாடப்பாட ராகம் பார்வை போடும் தாடம் நெஞ்சோடும் நினைவோடும் உருவாகும் சொர்க்கமே ஒட்லே ஒட்லே ஓ 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 பயம் எதற்கு வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே வருவது பரக்கும் பயம் எதற்கு எங்கும் இன்பம் உண்டு உயரும் எண்ணம் கொண்டு என்னாலும் துணிவோடு முன்னேறி செல்லும் காலங்களே காலங்களே காதலிசை பாடுங்களே பாடப்பாட ராகம் பார்வை போடும் காலம் நெஞ்சோடும் நினைவோடும் உருவாகும் சொர்க்கமே ஐ ஒட்டே ஒட்டே ஓ ஒட்டே ஒட்டே ஓ ஒட்டே ஒட்டே ஓ ஒட்டே ஒட்டே ஐ அடி டி டி
இனிமை கொஞ்சம் புதுலகம் இளையவர் உலகம் தனி உலகம் இனிமை கொஞ்சம் புதுலகம் ஆசைக்கில்லை வெட்கம் அன்புக்கில்லை பஞ்சம் அலையாடும் கடலோரம் விளையாடும் நெஞ்சமே காலங்களே காலங்களே காதலிசை பாடுங்களே பாடப்பாட ராகம் பார்வை போடும் தாளம் நெஞ்சோடும் நினைவோடும் உருவாகும் சொர்க்கமே ஒட்டே ஒட்டே ஓ ஒட்டே ஒட்டே ஓ ஒட்டே ஒட்டே ஓ ஒட்டே ஒட்டே அடி திட்டிட்டில்லே அடி திட்டிட்டில்லே ஒட்டே ஒட்டே ஓ ஒட்டே ஒட்டே ஓ திட்டிட்டில்லே ஒட்டே ஒட்டே மாமா டாக்டர் ஏன் பார்சல் அனுப்பிச்சிருக்காரு இப்பவே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து ஏதோ ரகசியம் பேசிக்கிறாங்க பைத்தியம் பைத்தியம் கல்யாணம் ஆகாத ஒரு ஆணும் பெண்ணும் நெருங்கி பழகினா இப்படித்தான் பேசுவாங்க அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் உன்னை வளர்த்து ஆளாக்கின குருட்டு மாமா ஒருத்தர் இருக்கான்னு சொன்னவர் அவரை உடனே வர சொல்லி லெட்டர் போடு எதுக்கு எதுக்கா நம்முடைய காதலை எடுத்து சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யத்தான் வாங்க மாமா வாங்க மீனா சௌக்கியமா இருக்கியம்மா என்னங்க என்னங்க என்ன மீனா இவர்தான் எங்க மாமா விஸ்வநாதன் உங்களை பத்தி மீனா நிறைய எழுதியிருந்தா உங்க உருவத்தை என் கண்ணால பார்க்க முடியலையே தவிர நீங்க வரவேற்ற முறையில இருந்து உங்க உயர்ந்த உள்ளத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது கஷ்டப்படுறவங்களுக்கு கை கொடுத்து உதவுற உங்களுக்கு கடவுள் நீண்ட ஆயுளை கொடுக்கணும் நீங்க என் அளவுக்கு மீறி போகிறதீங்க நான் உங்களை எதுக்கா இங்க வரவழைச்சிருக்கேன் தெரியுமா தெரியும் மீனாவை நீங்க காதலிக்கிறீங்க அவளை கல்யாணம் செய்துக்க விரும்புறீங்க அது விஷயமா கலந்து பேசத்தான் என்னை இங்க வரவழைச்சிருக்கீங்க ஆமாங்க நானும் மீனாவும் ஒருத்தரை ஒருத்தர் மனப்பூர்வமா காதலிக்கிறோம் அவளை வளர்த்தவன்ற முறையில உங்களுடைய சம்மதத்தை நான் எதிர்பார்க்கிறேன் மிஸ்டர் ராஜா உங்களை போல அழகு அந்தஸ்து படிப்பு எல்லாம் நிறைஞ்ச ஒருத்தருக்கு என் மீனா வாழ்க்கப்படுறதுல எனக்கு பெருமைதான் ஆனா அந்த பெருமைக்கு பாத்திரமாக கூடிய நிலையில கடவுள் என்ன வைக்கல நீங்க என்ன சொல்றீங்க வெல்டிங் வேலை செய்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஆக்சிடென்ட்ல என் கண் பார்வை இழந்துட்டேன் அன்னையில இருந்து வேலை செய்ய முடியல அதனால எங்களுக்கு பூர்வீக சொத்தா இருந்த ஒரே ஒரு வீட்டு மேல 20,000 ரூபாய் கடன் வாங்கி இவ்வளவு நாளா செலவழிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப கடங்காரன் என் கழுத்து நெரிக்கிறான் அவனுக்கு என் தங்கச்சி முகம் மீனா மேல ஒரு கண் கொடுத்தா பணத்தை கொடு இல்லைன்னா மீனாவை கல்யாணம் செய்து கொடு நீ என் பிராணனை வாங்கலாம் கவலைப்படாது உங்க கடனை நான் அடைக்கிறேன் மீனாவை கல்யாணம் பண்ணிக்க போறோங்கிற முறையில அவளுடைய குடும்ப கௌரவத்தை காப்பாத்த வேண்டியது என்னுடைய கடமை சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு அசல் 20,000 வட்டி 10,000 பைசா பைசா வட்டி போடுறான்னு பாவீங்க மொத்த தொகைக்கும் நான் செக் எழுதிக்கிறேன் இதை கொண்டு போய் அந்த அயோக்கிய முகத்துல விட்டேன் மிஸ்டர் ராஜா நீங்க மனித உருவத்தில் நடமாடும் தெய்வம் நல்ல சமயத்தில் உதவி செய்து என் மானத்தை காப்பாத்திட்டீங்க அம்மா மீனா மாமா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா புருஷனுடைய மனம் கோணாது நடந்து பிறந்த இடத்து பெருமையும் புகுந்த இடத்து கௌரவத்தையும் காப்பாத்து உங்க திருமணத்தை நானே இருந்து நடத்தி வச்சுட்டு ஊருக்கு போறேன்
குட் லக். தேங்க் யூ. மாமா. மீனா, என் மனம் போற உனக்கு கல்யாணம் ஆயி போச்சு. ராதா, உங்க பிளட் டெஸ்ட் எக்ஸ்ரேஸ் எல்லாத்தையும் நல்லா பரிசோதிச்சு பார்த்தோம். பல பெரிய டாக்டர்கிட்ட கூட கன்சல்ட் பண்ண. ஏன் டாக்டர் தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. உங்களுக்கு அனீமியா வியாதி இருக்கு. அனீமியாவா? அப்படின்னா சாவு என்ன நெருங்கிட்டு இருக்கா டாக்டர்? நோனோ, ஆரம்ப ஸ்டேஜ் தான். குணப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்பிக்கை தானே டாக்டர்ஸ் கொடுக்குற முதல் டானிக். இல்ல மிஸ்ஸஸ் ரவி, நிச்சயமா கியூர் பண்ண முடியும். ஆனா இந்த நிலையில உங்களுக்கு குழந்தை பிறக்க கூடாது. என்ன டாக்டர் சொல்றீங்க? எனக்கு குழந்தை பிறக்க கூடாதா? ஆமா, உங்க உடம்பு இருக்கிற நிலையில உங்களுக்கு குழந்தை பிறந்தா உங்க உயிருக்கே ஆபத்து. குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஒரு டாக்டர்ங்கிற முறையில உங்களுக்கு குழந்தை பிறக்கிறத தடுத்து உங்க உயிரை காப்பாத்த வேண்டியது எங்க கடமை. என் சாவுக்கு நாளை குறிச்சிட்டு என் சந்ததி அழிக்க சொல்றீங்களே டாக்டர். மிஸ்ஸஸ் ரவி, இந்த நிலையில உங்களை காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்லை. என்ன சொல்றீங்க? எனக்கு மட்டும் வாழணுங்கிற ஆசை இல்லையா டாக்டர்? அவரையும் ஒரு வார்த்தை எழுதி கேட்டுக்கிட்டு உங்ககிட்ட சொல்றேன். தாராளமா எழுதுங்க. உங்க கணவரும் ஒரு டாக்டர் தானே, அவரும் இதையே தான் சொல்லுவார். சரி டாக்டர், நான் போயிட்டு வரேன். மிஸ்ஸஸ் ரவி, கூடிய சீக்கிரத்துல நான் வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆக போறேன். அதுக்கு முன்னால உங்களை இங்க அட்மிட் பண்ண நினைக்கிறேன். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. அன்புள்ள அத்தா, நலம் நலம் காணாவா? நான் இன்று லேடி டாக்டர் கமலாவிடம் சென்றிருந்தேன். அவர்கள் எனக்கு குழந்தை. மிஸ்ஸஸ் ரவி, என்ன சொல்றீங்க? அவரையும் ஒரு வார்த்தை எழுதி கேட்டுக்கிட்டு உங்ககிட்ட சொல்றேன். தாராளமா எழுதுங்க. உங்க கணவரும் ஒரு டாக்டர் தானே, அவரும் இதையே தான் சொல்லுவார். அந்த ஏக்கத்தை போக்கிக்கிறதுக்கு தான் கடவுள் எனக்கு இப்படி ஒரு அழகான மனைவியை கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். பிறக்க போற குழந்தை மேல எனக்கு பொறாமையா இருக்குங்க. நல்ல முறையில் பிறக்கும் என்று கூறினார். நீங்கள் வரும்போது உங்களை உங்கள் மகன் வரவேற்பான் என்றும் மறவாத ராதா. அம்மாவுக்கு பிரசவேதனை கண்டு நிர்மலா நர்சிங் ஹோம் கொண்டு போயிருக்காங்க. இஸ் இட்? ஆமாங்க. இந்த இத வச்சுக்க டிரைவர், சீக்கிரம் நிர்மலா நர்சிங் ஹோம் போ. தம்பி வந்துட்டீங்களா? நல்ல சமயத்துல தான் வந்தீங்க. ராதாவுக்கு குழந்தை பிறக்கிற நேரமாச்சு. ஏன் பாட்டி, ராதா சௌக்கியமா இருக்கானா? சௌக்கியமா இருக்கா? நீங்க வரலன்னா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா, இப்ப அந்த கவலையும் தீர்ந்து போச்சு. நிம்மதியான இடத்துக்கு போய் சாரி டாக்டர். Thank you.
எனக்கு என்னம்மா, உங்க சித்தப்பா இருக்கிற ஊர்லயே உனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அங்கேயே போக போறேன். லட்சுமி அங்க பாரு. ஏன் டாக்டர் ரவியோட பேர் பலகை எடுத்துறாங்க? அவர் வேலையை ராஜினாமா செய்துட்டார். ராஜினாமாவா? ஆமா. இருந்தாலும் மனைவி இறந்துட்டாங்கிறதுக்காக இப்படி ஒருத்தர் வேலையை ராஜினாமா செய்வாங்க? நீ அப்படித்தான் சொல்லுவேன். அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்திருந்தேனா நீ இப்படி எல்லாம் பேசவே மாட்டேன். சே, பாவம் டாக்டர், அவருக்கு மனைவி இழந்த துக்கத்துல இன்னும் பைத்தியம் பிடிக்காம இருக்குதே. குழந்தைக்கு வயித்து வலிக்குது போல இருக்கு, கத்துது, ஏதாவது மருந்து கொடுங்க. முதல்ல என்ன பாட்டி இது சிஸ்டர் எவ்வளவு இனிமையா பாடுறாங்க இத போய் நிறுத்த சொல்லுங்க இல்ல தம்பி அதை நிறுத்திருங்க என் புருஷன் முன்னாடிக்குள்ள ஏதாவது தகராறு ஏண்டா முஞ்சி மூணு வச்சிட்டு இருக்கிற என்ன பாட்டி இதுவும் பேச மாட்டேங்கிறான் எங்க போறான் ஏய் உனக்கு என்னடா ஆச்சு உன்னத்தான்டா கேக்குறேன் எங்கடா சிஸ்டர் நோ நோ ஐ டோன்ட் பிலீவ் திஸ் ஐ கான்ட் பிலீவ் திஸ் இட் இஸ் இம்பாசிபிள் இட் இஸ் இம்பாசிபிள் மரண பயத்தையே இழந்த வேண்டாம். பேசல எவ்வளவோ ஆக்சிடென்ட்களையும் சாவுகளையும் பார்த்து பார்த்து என் இதயமே மறத்து போச்சு. என்னாலேயே இந்த இழப்பை தாங்க முடியலையே. பேர் என்ன? கண்ணன். பேரே கண்ணனா? தட்ஸ் குட். என்னடா அடிக்கடி அங்கேயே பாக்குற? அவங்க அப்பா வராரான்னு பாக்குறான்ப்பா. அவங்க அப்பாவுக்கு இவனை கண்ட பிடிக்காது. ஏன் அந்த அநியாயத்தை என் தம்பி கேக்குற? இவன் பிறந்ததுனாலதான் தன் பொண்டாட்டி இறந்து போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு இவனை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாரு. இவன் முகத்துல கூட முடிக்கிறது இல்ல தம்பி. என்ன பாட்டி, இது அக்கறமா இருக்கு. நீங்களாவது எடுத்து சொல்லக்கூடாது? சொன்னா கேக்குற நிலையிலேயே அப்பா இருக்கிறாரு. எல்லாம் என் கட்ட காலம். தாத்தா கதை பேசியே என் காலத்தை முடிச்சிடலாம் நினைச்சேன். இந்த போடா போட தெய்வத்துக்கு பிடிக்கல. என் பேத்திய பறிச்சுக்கிட்டதும் இல்லாம இப்படி ஒரு கன்றாவி என்னை பார்க்க வச்சுட்டானே. என் காலத்துக்கு அப்புறம் இந்த பச்சை பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகுமோ? கவலைப்படாதீங்க பாட்டி. வாடா கண்ணா, உங்க அப்பாவை நான் சமாதானப்படுத்தி வைக்கிறேன். நான் வரமாட்டேன். எங்க அப்பா திட்டுவார் என்னை. விட்டுடுங்க. என்ன பாட்டி, இவன் இப்படி பயந்து நடுங்கிறான்? இப்படியே இருந்தா இவனோட எதிர்காலம் என்ன ஆகிறது? இதுக்கு நான் ஒரு வழி செய்கிறேன். காலத்தினாலேயே உன் கவலைகளை போக்க முடியலைங்கிற போது என்னுடைய அறிவுரைகளோ ஆறுதலான வார்த்தைகளோ உன் மனசை மாற்ற முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா
உன்னை மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கணும். ஆஸ் அ டாக்டர் நீ வியாதிகளுக்கு மருந்து கொடுக்கலாம், குணப்படுத்தலாம். விதிக்கு உன்னால மருந்து கொடுக்கவே முடியாது, அதன் விளைவுகளை அனுபவிச்சுதான் ஆகணும். ராஜா, ஈருடல் ஒரு உயிர்னு அன்னைக்கு சொல்லிட்டு போனியே, அதை பொய்யாக்கிட்டு நான் இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பாத்தியா? நீ எங்கடா வாழ்ந்துகிட்டு இருக்க? உயிரட்ட உன்னுடைய உடல் தாண்டா இங்க நடமாடிக்கிட்டு இருக்கு. எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு யோகிச்சு தெரிஞ்சுக்க முடியாத மனுஷனுக்கு கடந்த காலத்தை பத்தி நினைச்சு கவலைப்படுற பலவீனத்தை மட்டும் கடவுள் ஏண்டா கொடுத்தார். அதுவும் இல்லைன்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்காருங்கிறதையே மறந்துடுவோம். மனிதன் தன்னை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கடவுளே மனிதன் நெஞ்சில சூடு போடலாமா? புண்ணுக்கு மருந்து போடுறவனால அதனுடைய எரிச்சலை உணர முடியாது. அனுபவிக்கிறவனுக்கு தாண்டா அந்த வேதனை தெரியும். உன்னுடைய கவலைகளையும் கட்டத்தையும் என்னை விட வேற யாராலையும் சரியா புரிஞ்சுக்க முடியாதா? கவலைகளை நாம தாண்டா விழுங்கி ஜீரணிக்கணும், இல்லைன்னா கவலைகள் நம்ம விழுங்கிடும். நீ தத்துவம் பேசுற. வாழ்க்கையே தத்துவங்களால வரையறுக்கப்பட்டது தாண்டா. ஹியூமன் லைஃப் இஸ் டிசைன் பை எத்திக்ஸ். வெறும் உணர்ச்சிகளாலும் கற்பனையாலும் நிரப்பப்பட்டதில்லை. இதை நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்ககிட்ட நான் இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருக்கேன்டா. ரவி, துடுப்பு இழந்துட்டோங்கிறதுக்காக படக கரை சேர்க்கிற முயற்சியை கைவிட்டுறாத. தண்ணியில தாண்டா படகு போகணும். படகுக்குள்ள தண்ணி போக கூடாது. என் வாழ்க்கை படகு கிட்டத்தட்ட மூழ்கிக்கிட்டு இருக்கு. அதை எப்படி நான் கரை சேர்க்க முடியும்? மனசுல தெம்பு இருந்தா எதையும் சாதிக்க முடியும். கடந்த காலத்தை ஒரு கனவு நினைச்சு மறந்துடும். இடையில முடிச்சிருக்குங்கிறதுக்காக அருந்து போன கயிறை இணைக்காம இருக்கிறது சரியில்லை. நீ அருந்து போனதா நினைக்கிற உடைய வாழ்க்கைய மறுபடியும் இணைக்க வந்த புது உறவுதான்டா கண்ணா. அது புது உறவு இல்லடா, உள்ள ரூபத்திலேயே வாழ்க்கையை அழிக்க வந்த யமன். ரவி, இயற்கையோட விளையாட்டுக்கு அந்த பிஞ்சு உள்ளத்து மேல பழி போறது சரியில்லடா. டேய், நீ ஒரு டாக்டர் மறந்துட்டு ஒரு பெண்ணுடைய கணவன்கிற ஸ்தானத்திலிருந்து நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றேன். உன்னுடைய மனைவி பிரசவ வேதனையால துடிச்சிட்டு இருக்கா, சிசேரியன் ஆபரேஷன் பண்ண வேண்டிய நேரம், குழந்தைய காப்பாத்தினா தாய் இறந்துருவா, தாயை காப்பாத்தினா குழந்தை இறந்துடுங்கிற நிலைமை. இந்த நிலைமையில நீ யார காப்பாத்தணும்னு நினைப்ப? எனக்கு தெரியும், கணவன்கிற முறையில உன்னுடைய அன்பு மனைவியைத்தான் காப்பாத்தணும்னு நினைப்ப. ஆனா அந்த தாயை கேட்டா என்ன சொல்லுவா தெரியுமா? என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் குழந்தைய காப்பாத்துங்கன்னு சொல்லுவா. அதுதான் அந்த தாய் உள்ளம். 10 மாசம் ஒரு கருவை தன் உயிர் குட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்த அருமை அவளுக்கு தாண்டா தெரியும். அந்த அருமை உனக்கு புரியல, அதனாலதான் உன் குழந்தைய நீ வெறுக்கிற. எட்டிக்காய சாப்பிட்டவனுக்கு பலாச்சொல கூட கசக்குண்டா. இந்த அன்புச்சுவையை உன்னால உணரவே முடியாது. நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன், என்ன குழப்பாதரா? உன் குழப்பம் தீரணும், உன் குழந்தையோட வாழ்வு வளமா இருக்கணும், இதுதான் என்னுடைய ஆசை. என்னை பொறுத்தவரையில ரெண்டுமே நடக்காது. நடக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் உன் குழந்தைய என் கூட கூட்டிட்டு போறதா நான் முடிவு பண்ணிருக்கேன். நல்ல முடிவு. நிரந்தரமா நீ அவனை கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டா கூட எனக்கு ஆட்சேபனை இல்லை. அவ என் கண் முன்னால வராம இருந்தாலே எனக்கு நிம்மதி. உனக்கு நிம்மதி கிடைக்குதோ இல்லையோ, உன்னை விட்டு பிரிஞ்சிருந்தா நிச்சயமா அதுதான் குழந்தைக்கு நிம்மதி. நான் வரேன். காலப்போக்கில் அன்பு நிழலுக்காக நீ ஏங்கி தவிக்க வேண்டிய நேரம் வரும், அப்ப சொல்லி அனுப்பு, நான் குழந்தையோட வரேன். இனிமே உனக்கு ஃப்ரெண்ட். யா, கம் ஆன் மேன், கம் ஆன். உமா, இவங்க அப்பனுக்கு இவனை கண்டாலே பிடிக்காது. ஏன்னா அவன் ஒரு பூ. பூலா?
உங்க ஃப்ரெண்ட்னு சொன்னீங்க? எஸ் சார். பாத்தியா என்னையே கால வரேனியா? சார், உங்களை மட்டும் இல்ல. ஏ ஏ ஏ உமைய வர்றாளா? உங்க அப்பனையும் வருவா. உமா, இனிமே உன் ஃப்ரெண்ட் நம்ம கூட இருக்க போறான். தட்ஸ் குட். என் பேரு உமா. உன் பேரு? கண்ணன். ஓ, கண்ணன். ஸ்வீட் நேம். ஆமா, ஏன் உம்மன் இருக்கே? வா, உள்ள போகலாம். நான் உனக்கு சாக்லேட்ஸ், பிஸ்கட்ஸ், டாய்ஸ் எல்லாம் குடுக்கறேன். கம் ஆன், போட கண்ணா. சரி, ஆம், கோ ஹெட், கோ ஹெட். டாடி, என்னம்மா இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு டிவிக்கு? என்ன சார் இது? குழந்தைகளுக்கு நிறைய செல்லத்தை கொடுத்து படிப்பே நீங்க எடுத்துட்டேன்னு சொல்றீங்களா? பரவாயில்லையா. நாயர், என்ன மாதிரி மோட்டர் பைக்ல புட்டிலாம் இருக்கும், எடுத்து வாங்க. சரி மேனேஜர். கண்ணன் தாய் இல்ல குழந்தை, இந்த வீட்டுல அவனுக்கு ஒரு குறையும் இருக்க கூடாது. அத பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. முதல்ல இந்த எஸ்டேட் நீங்க பாருங்க. ஐயா, உன் பேர்ல அந்த நம்பிக்கை இருக்கு? என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு நல்லமோ? அப்பா, நீங்க இழுத்து முடிக்கிறதுக்குள்ள அவர் குளிச்சே முடிச்சிருவாரு. முடிக்கட்டு மாடா, அவ்வளவு உருசுறுப்பா இருக்கிறாரு. அதுக்கு என்ன இப்போ? டேய், உன் வேலை என்னாச்சு? அப்பா என்னோட கழட்டும் போது ஜாக்கி நழுவி வண்டி என் கழுத்துல விழுந்துருச்சுன்னா அங்க போய் வழுக்கி விட்டு விழுந்துட்டேன்னா? அறிவு கிட்டவன, நீ கற்பனை பண்ணியா உன் ஆயுஸ் பூரா கழிஞ்சிட போகுது. சரி சரி, துட்டு கொடு. எதுக்கு? நான் வேலை தேடி போனும். இதே உன் வேலையா போச்சு. இந்த 5 ரூபாய் மட்டும் எடுத்துக்கோ. போயிட்டு சீக்கிரமா சாப்பாட்டுக்கு வா. வா, வந்துருவேன். வராதுரா. அப்ப நான் எங்க சாப்பிடுறது? இது கொண்ணு ரோசத்துக்கு. கோ 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 கோ. இந்தா, இது பொம்மை இல்ல உனக்குதா. இந்தா சாக்லேட், உனக்கு அம்மா இருக்காங்களா? இல்ல, எங்க அம்மா சாமிட்ட போயிட்டாங்க. உனக்கு அம்மா இருக்காங்களா? எங்க அம்மாவும் செத்து போயிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு சித்தி இருக்காங்க. சித்தியா? ரொம்ப நல்ல சித்தி, தங்கமான சித்தி. வா பார்க்கலாம். அதோ அதான் ஆட்டோஸ், அங்கதான் சித்தி இருக்காங்க. சித்தி, சித்தி. அடடே உமா டார்லிங், என்ன விடுங்க சித்தி. விடமாட்டேன் சித்தி. நான் யார கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. உனக்கு அவர் மேல ஆசை தானே? எனக்கு அவரை பார்த்தாலே பயம். பயமா? ஏண்டா ராஜா? தூக்கிறியா? பீடையா? என்னாலதான் எங்க அம்மா செத்து போயிட்டாங்களாம். என்ன கண்டாலே எங்க அப்பா திட்டுவாரு. அதனாலதான் எனக்கு அவரை பார்த்தாலே பயம். எங்க அம்மா இருந்தா என்ன இப்படி திட்டுவாங்களா? ஏன் சித்தி, நான் தூக்கிறியா? வீடையா? சனியனா? இல்லடா கண்ணா, இல்லம்மா. அழக்கூடாது. சித்தி இருக்கல்ல, அழக்கூடாதுமா. நல்ல பையன்ல, அழக்கூடாது. அழாத கண்ணா, எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி இருக்க இல்ல? ஐயோ, என்னது? ஏமா இவன அழ வச்சுங்க? முதலாளி பார்த்தா எட்டு வாரம்மா. இந்த பிள்ளைய கண்டா அவங்க அப்பாவுக்கு பிடிக்காதமே, ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருக்குமா தெரியும். பெரியவங்களா இருந்தா யாராவது ஒருத்தரை வெறுத்துதான் தீரணும் போல் இருக்கு. இப்போ நம்ம முதலாளிய பார்த்தா நான் அல்லவரா தான் இருக்காரு. ஆனா பெண்களை கண்டா எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. கிட்டத்துல போனா சீரி சீரி பாயிறாரு. ஏன் சார் இப்படி அப்படின்னு அவரை போய் நாம காரணம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அது சரி, பாவிச்சு நேரமாச்சு, நீ புறப்படலாம்.
அம்மா சித்தப்பா சீக்கிரம் பாப்பா அரப்படி கண்ணா இனிமே நீ ஆளும் போது கண்ணீர் விடாம ஆளணும் என்ன கண்ணா நீ இனிமே அழவே கூடாதுமா ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க இங்கதான் வரேன் ரெண்டு பேரும் இப்ப பிடிக்க போறேன் இப்போ ரெண்டு பேரும் அவுட் நான்சென்ஸ் எத்தனை தடவை சொல்றேன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு உங்க மேல மோதறோம் நானா வந்தேன் பின் எதுக்கு வந்த கண்ணல கட்டிருந்தேனே கண்ணு தெரியல என் மேல மோதறதுக்கு இது ஒரு எஸ்கியூஸ் இவர் பெரிய இவர் இவர் மேல மோதறோம் வந்தாங்களா போவீங்களா ஏதோ குழந்தைங்க கண்ணாமூச்சி விளையாடணும்னு சொன்னாங்க நான் வந்தேன் ஐ சே ஹேட் யூ as if I like you உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல இவர் பெரிய மன்மத ராஜா இவரை பார்க்கணும்னு யாரோ இங்க ஏங்கிட்டு கிடக்குற மாதிரி ஷட் அப் யூ ஷட் அப் கெட் அவுட் தேங்க்ஸ் a lot for your chivalry சரியான கூஸ் யூ டூ நீ எதை கேட்டாலும் இப்படி பயப்படுற மோட்டார் சைக்கிள் மாமாவும் எங்க அப்பா மாதிரி எரிஞ்சு விழறாரு அதுதானே எனக்கு இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு சித்திய பார்த்தா போதும் அப்பா கத்த ஆரம்பிச்சிடுவாரு சித்தி பாவம் எவ்வளவு நல்லவங்க ஆமா சித்தி தங்கமான சித்தி எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு கண்ணா எப்படியாவது அப்பாவையும் சித்தியும் ராசி ஆக்கணும் அது எப்படி முடியும் இரு அதுக்கு ஒரு வழி பண்ணுவோம் அதே மாதிரி உன் மேல உங்க அப்பாவுக்கு இருக்கிற வெறுப்பையும் போக்கணும் ஐயோ வேண்டாம் வேண்டாம் சும்மா தைரியமாயிரு அவர் உன் கூட அன்பா பழகணும் உன்னை கட்டி முத்தம் கொடுக்கணும் எனது எங்க அப்பா எனக்கு முத்தம் கொடுப்பாரா ஷூர் என்னை நம்பு எப்படியாவது இந்த ரெண்டு காரியத்தையும் செய்து முடிக்கணும் ஆமா அவர் அங்க இருந்தா அது எப்படி முடியும் முதல்ல அவர் இங்க வரவழைக்கணும் அவரியா வாணா வாணா என்ன திட்டுவாரு சிச்சி ஏன் பயப்படுற அவர் உன்னை திட்டாம நான் பாத்துக்கிறேன் ஆமா அவர் எப்படி இங்க வரவழைக்கிறது ஆஹா வலிய சுந்தரி நீ என் சொப்பனத்திலே வந்து இனி நான் உன்னை வெறும் சுந்தரின்னு விழிச்சிட்டு இல்ல சொப்பன சுந்தரின்னே விழிக்கும் சுந்தரி என் கையால உனக்கு ஸ்பெஷல் சாயா போட்டு அதில் மலாய் மசாலா கலந்து கொடுக்கும் அந்த சாய் நீ குடிச்சிட்டு மயங்கி நிற்கும் ஞான உன்னை கட்டி என்ன நாயர் கீழே வந்துட்டே பகல் ஏன் தூக்கமா இல்ல 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 அது என்ன போட்டோ அது மறைச்சு போன என் பாட்டியோட படம் அது சரி இப்ப இவட ரெண்டு பேரும் எதுக்கு வந்தது நாங்க உங்க கிட்ட ஒரு ஐடியா கேட்க வந்தோம் ஐடியா எங்கிட்டயா கேளு கேளு பிலூர்ல இருக்கிறவங்கள இங்க வரவழைக்கணும்னா என்ன செய்யணும் கடனா பணம் வாங்கிட்டு சொல்லிக்காம ஏன் ஓடி வந்துட்டா எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஆள் தேடி வரும் ஆளு மட்டும் வராதரா போலீஸும் சேர்ந்து வரும் என்னடா கடங்கார வா 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 ஆவி குழந்தைகள் ஐடியா கேட்டா இப்படி தான் சொல்லி கொடுக்கறதா தாத்தா தாத்தா நீங்க ஒரு நல்ல ஐடியா சொல்லி கொடுங்க தாத்தா சொல்லி கொடுக்கறேன் வெளியூர்ல இருந்து ஆளு இங்க வரணும் ஆமா அதுக்கு தான ஐடியா உங்களை நான் பார்க்கணும் எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வா 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 ஆடணும் உடனே வரணும்னா இவ்விடத்தில் யாராவது மறிச்சு போயின்னு தந்தி கொடுக்கணும் ஆமா முதல்ல உன் மூஞ்சில கொடுக்கணும் யாயா உயிரோட இருக்கிறவங்க செத்து போனாங்கன்னு தந்தி கொடுக்கணுமா உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு கொடுத்தா போதாதோ அப்படி தந்தி கொடுத்தா உடனே வந்துட்டு வாங்க இல்லையா ஆமா வாடா கண்ணா போலாம் நீ எங்க வரட்ட என்னைய அது போட்டோ யார் இந்த பொம்பள அவையா அவையாரா ஐயோ கா 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 அண்ணாடி என்ன ஏன் குழையற நாளைக்கு ஸ்கூலுக்கு மட்டம் போட போறிய நாளைக்கு தான் சண்டே ஆச்சு பின்ன என்ன ஒண்ணும் இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் புது வருஷ வாழ்த்துக்கள் அனுப்பணும் டாடி தாராளமா அனுப்ப கிரீட்டிங்ஸ் வாங்குறதுக்கு பணம் வேணுமா கம் ஆன் டேக் இட் எவ்வளவு வேணும் எடுத்துக்க தேங்க் யூ டாடி 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 நம்ம கண்ணன் அப்பாவுக்கும் ஒரு கிரீட்டிங்ஸ் அனுப்பிச்சா என்ன வெரி குட் பாவா அந்த ஐடியா அவனுக்கு அனுப்பு அனுப்புறதுக்கு அட்ரஸ் வேணாமா நான் எழுதி கொடுக்கறேன் தண்ணி கிடைச்சிருந்தா உங்க அப்பாவும் பாட்டியும் இதுவரை வந்திருக்கணுமே தண்ணி போகலையோ என்னமோ அது எப்படி போகாம இருக்கும் அப்பா தானே விலாசம் எழுதி கொடுத்தாரு அதோ கார் என்ன வருது
அப்பா வந்துட்டாரு. கண்ணா பயப்படாம நீ இங்கே இரு, நான் போய் சமாளிச்சுக்கிறேன். நாங்க பதறி போய் ஓடியாந்துட்டு பெரிய மனுஷி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற. ரவிக்கு யாரியா தந்தி கொடுத்தது? தந்தியா? நான் கொடுக்கலையா? என்னையா அது? இது தந்தி. படியா? ராஜா மெட் ஆக்சிடென்ட், ஸ்டார்ட் இமிடியேட்லி, பிரிங் பாப்பா பாப்பா பாட்டி ஆல்சோ மேனேஜர். நான் கொடுக்கல சார். ஆக்சிடென்ட், பிரிங் பாட்டி ஆல்சோ, வேற யாரையா கொடுத்துருப்பாங்க? இது கூட வா புரியல கண்ணே, அவங்க அப்பாவையும் பாட்டியையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், அதனால நான் தான் தந்தி கொடுத்தேன். நீயா? சார், ஊர்ல இருந்து யாரையாவது உடனடியா வரவழைக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னு உமா என்கிட்ட கேட்டது. நான் தான் இந்த ஐடியா நீ கொடுத்தது, அட்ரஸ் நான் கொடுத்தேன், ரவிய வந்து சேர்ந்துட்டான். பல பல எல்லாம் நல்லதுக்குதான் தம்பி நடந்திருக்கு. தெய்வம் தான் இந்த குழந்தை ரூபத்துல வந்து இந்த காரியத்தை செய்ய தூண்டிருக்கு. என்ன பாட்டி சொல்றீங்க? ராதா போனதுல இருந்து தம்பி தூங்குறதே இல்ல, சதா கண்ணீரும் கவலையுமாவே இருக்கிறாரு. இப்படி ஒரு இடமாத்த இருக்கிறது தம்பி மனசுக்கு ஒரு ஆறுதல் ஆயிருக்கும் இல்லையா? கரெக்ட் பாட்டி, நான் சொல்ல நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. கரெக்ட் டார்லிங், நானும் சொல்ல நினைச்சேன் நீயே சொல்லிட்ட. டே ரவி, இன்னும் ஒரு மாசத்துக்கு இங்கே தங்கிட்டு போடா, தட் வில் டு யூ குட். நோ நோ, நான் பரப்புறப்ப. அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் இங்கே இருங்க. நான் இங்க இருந்தா நீ எனக்கு என்ன கொடுப்பேன்? கிஸ் இருக்கீங்களா? தேங்க் யூ. யாரா அந்த குழந்தை? என் பொண்ணுதான்டா, பார்த்தாலே தெரியல. ஓ குழந்தையா, உனக்கு எப்படா கல்யாணம் ஆச்சு? ஆச்சு, கல்யாணங்கிற பேர்ல கண்டாய் ஒண்ணு ஆச்சு. ஏண்டா விரக்தியா பேசுறேன்? உன் மனைவி எங்க? தேங்க் காட், அவ செத்து தொலைஞ்சிட்டானா? என்னப்பாது? என்னடா, என்கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. மத்தவங்கிட்ட சொல்லி குறைபட்டுக்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய இழப்பும் இல்ல, அதுக்காக நான் வருத்தப்படும் இல்ல. லீவ் இட், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஃபர்கெட் இட். நல்ல ஆள்ரா நீ. டாக்டர். ஹாய் நாட்டி, நீ எப்படி இங்க? நான் இந்த ஊர்ல தான் வேலை பார்க்கறேன் டாக்டர். எங்க சித்தப்பா இவங்க எஸ்டேட்ல மேனேஜரா இருக்காரு, நான் அவர் கூட தான் அவுட் ஹவுஸ்ல தங்கியிருக்கேன். அப்படியா? ஏன் டாக்டர், கண்ணன் ராதாவோட குழந்தை தானே, ராதா மேல உயிரியே வச்சிருந்த நீங்களா கண்ணனை வெறுக்கிறீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் அத பத்தி பேச வேணாம். சரிடா, நீ ஆரம்பிச்சாரு, வா போலாம். நாயா சாரி, ரூம் எல்லாம் ரெடி பண்ணு. கண்ணா எங்கம்மா? கண்ணா வாடா. பாட்டி பாட்டி! கண்ணா! ராஜா! கண்ணா, பாட்டியும் அப்பாவையும் இங்க கொண்டு வந்து சேர்த்தாச்சு, கை கொடு. அன்பே தெய்வம், கண்ணா இது ஒட்டு. அப்புறம் இது என்ன மாதிரிலாம்? டாக்டர் மாமாவே, இங்க வர சொன்னது எதுக்குன்னு தெரியுமா? தெரியலையா பாட்டி, எதுக்காக? என் ஃப்ரெண்டு மேல உங்க ஃப்ரெண்டுக்கு இருக்கிற வெறுப்பு எப்படியாவது போக்கணும். கண்ணனையும் அவங்க அப்பாவையும் ஒன்னா சேர்க்கறதா நான் சவால் விட்டு இருக்கேன். இந்த விஷயத்த என்னுடைய பூர்ண ஒத்துழைப்பும் உங்க பக்கம் உண்டு. தேங்க்யூ டாடி. இந்தாங்க
கோபம் கூடாது, குழந்தையை வெறுக்க கூடாது அப்படின்னு தெரியப்படுத்த என்னென்ன எழுதலாமோ அதெல்லாம் எடுத்து கொடுங்க. எடுத்து கொடுக்கறது என்ன, நானே குண்டு குண்டா எழுதி கொடுக்கறேன். ஆமா, இதெல்லாம் வச்சு என்ன செய்ய போறீங்க, ஊர்வலம் நடத்த போறீங்களா? அது சஸ்பென்ஸ், பொறுத்திருந்து பாருங்க. நினைவே எனக்கு இல்லை. என்னைக்கு நீ அவனை தூக்கிக்கிட்டு வந்தியோ அன்னைக்கே நான் அவனை மறந்துட்டேன். ரவி, நீ மறக்க வேண்டியதை மறக்கல, மறக்க கூடாதத மறந்துட்டேன். இது உன்னை எந்த நிலைமைக்கு ஆளாக்க போகுது? இனிமே ஆண்ட வந்தாண்ட உன்னை காப்பாற்ற. சித்தி மேல் ஆறுவது சினம், சித்தியை கடிவது மர, சித்தியிடம் அன்பாயிரு. அடக்கவிதீங்களா, எனக்கே வத்தி வைக்கிறீங்களா? இருங்க இருங்க கண்ணா, இமயமலை நுச்சுக்கு முதல் முதல் போறாரு யாரு? யாரு பாரு, யார் போனா உங்களுக்கு என்ன, இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சியா? இது எங்களுக்கு பாடம் மாமா, நீங்க சொல்லுங்க பாக்கலாம். இதெல்லாம் மாமாவுக்கு தெரியாது. அரஞ்சிருமே ஆமா, முதல் முதல்ல போனது இந்த முட்டையா திம்பானே தாராசிங். தப்பு தப்பு, அவர் பேரு டென்சிங். ஏதோ ஒரு சிங் சிங்னு முடியுத பத்தாதா? இன்னொரு கேள்வி. என்ன? ரயில் இன்ஜினை கண்டுபிடித்தவர் யார்? ராமசாமி. ராமசாமியா? ஆமா, அவன் தான் எனக்கு முதல் முதல்ல ரயில் இன்ஜினை காட்டினான். ஐயோ ஐயோ, ரயில் இன்ஜினை கண்டுபிடித்தவர் ஸ்டீவன்சன். இருக்கட்டுமே, இப்ப யார் இல்ல என்ன? மாமா மாமா, எலக்ட்ரிக் ட்ரெயின் மேற்கு பக்கமா போனா புகை எந்த பக்கம் போகும்? இது தெரியாதாக்கும். ட்ரெயின் மேற்கு பக்கமா போனா புகை கிழக்கு பக்கமா போகும். மாமா, எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு ஏது புகை? ஆமா உங்களுக்கு போய் நீ வாய்ப்பாடு படிச்சிருந்தா உனக்கு அறியும். நான் சொல்றது வாய்ப்பாடு அல்ல, அல்ல வயல்ல நிக்கிற போர்ட சொல்றேன். வயல்ல போர்டு நிக்கிதா? என்னடா சொல்ற நீ? ஆமா, ஐயா எட்டு என்பது ஒரு வகையான நெல், அதுக்குள்ளேயும் அரிசி இருக்குது. அதை புஞ்சியும் திங்கலாம், ஊற வச்சும் திங்கலாம், அவசரமா இருந்தா அப்படியே திங்கலாம். தின்னிப்பயல தின்னிப்பயல, சின்ன பசங்களா என்ன அந்த காலத்து ரத்தம்டா. லட்சுமி, இன்னைக்குதாம்மா கண்ண முகத்துல சிரிப்பையே பாக்குறேன். அவர் சிரிப்புக்கு காரணம் நான் தான். ஐயா, நீ ஒண்ணு இல்லண்ணா, அதுக்கு காரணம் நம்ம உமா குட்டி தான். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர ஒருத்தர் விட்டு பிரியவே மாட்டாங்க. இப்படிதே இவங்க தாத்தா இருக்காங்களே, அவங்க என்ன விட்டு பிரியவே மாட்டாங்க. அம்புட்டு பிரியா என் மேல. அப்படியே பாட்டி. ஐயோ என்னப்பா, மகனே சுந்தரம், அப்பா கைலாசம்,
பையில ஹால்ல மறந்து போய் வச்சுட்டு வந்துட்டோம் போல இருக்கே, அத போய் கொஞ்சம் எடுத்துட்டு வாடா. நான் போக மாட்டேன். ஏண்டா உங்க முதலாளி என்னடா வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டே இருக்கிறான்னு என்ன திட்டுறாரு, அதுக்காக தான் உன்ன போக சொன்னேன். என்ன லட்சுமி, நீ யாரு போய் எடுத்துட்டு வாமா? நான் மாட்டேன் சித்தப்பா. என்ன பார்த்தால ஒரு பாம்பு மாதிரி சீறி விடுறாரு, அந்த ஹாலுக்குள்ளே நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன். வெரி குட் வெரி குட். குழந்தைகள் சொல்லாமலே செய்து நீயும் கவலைக்கு இடம் இல்ல. தாத்தா உங்ககிட்ட ரொம்ப பிரியமா இருந்தாங்க இல்ல? எவ்வளவு இவ்வளவா இவ்வளவா இவ்வளவா? கொஞ்சமா நஞ்சமா, அந்த ஊரே பார்த்து பொறாம படுற அளவுக்கு என்கிட்ட பிரியமா இருந்தாங்க. அந்த காலத்து இடவட்ட பயல்கள்னா அன்புக்கு உதாரணமா இவங்க தாத்தாவையும் என்னையும் தான் சொல்லுவாங்க. ஏன் பாட்டி, தாத்தா ஏன் உங்ககிட்ட அவ்வளவு பிரியமா இருந்தாங்க, என்ன காரணம்? உங்க கழுதிங்களா, இதெல்லாம் உங்க கிட்ட சொன்னா எனக்கு வெக்கமா இருக்காதா? சொல்லுங்க பாட்டி. சொன்னாதான் நாங்க தூங்குவோம். அதுக்கு காரணம் ஒன்னா ரெண்டா? ஒன்னொன்னா சொல்லுங்க பாட்டி. முத முதல்ல அவங்க என் அழக பார்த்து மயங்கிட்டாங்க. உங்க அழகியா? ஏன் பாட்டி, தாத்தாவும் கண்ணாடி போடுவாரா? போக்கிரி பிள்ளைங்களா, நானும் சின்ன வயசுல அழகாத்தே இருந்தேன். புல்லாக்கு போட்டு தாழம்பு ஜட பின்னி காஞ்சிபுரம் பட்டை கட்டி ஒட்டியானம் போட்டு நின்னா மத்த பொம்பளைங்கள்லாம் என்ன பார்த்து பொறாமப்படுவாளுங்க. ஓகே பாட்டி, நம்பர் ஒன் அழகு, நம்பர் டூ என்ன? அவங்களுக்கு என் சமையல்ல ஒரு மையல், அதுதான் அடுத்த காரணம். சமையலா? பொண்டாட்டி மட்டும் வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டா எந்த புருஷன் ஹோட்டலுக்கு போமா? வாய சப்பு கொட்டிக்கிட்டு பொண்டாட்டிய வள வர மாட்டானா? அப்புறம் நம்பர் த்ரீ என்ன பாட்டி? அப்பி தவறி இவங்க தாத்தா கோவிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்கள ஜாலியா வெளியில கூட்டிட்டு போவேன். வெளியில என்ன பாட்டி? எங்கயாவது அழகான ஆத்தங்கரைக்கோ பூந்தோட்டத்துக்கோ. அது அங்க போய் அழகான இடத்துக்கு போன உடனேதான் ஆம்பளைங்க மனசு மாறிடுமே. அவங்களா மெதுவா கொலைய ஆரம்பிப்பாங்க, சட்டு தள்ளி நின்னு சட்டு பதமா சிரிப்பாங்க, அப்புறம் ஒரே கொண்டாட்டத்தே. அப்படியா? அழகான இடத்துக்கு கூட்டிட்டு போனா ஆம்பளைங்க மனசு மாறுமா? ஆமா. இதெல்லாம் நீ எதுக்கு கேக்குற? கல்யாணம் பண்ணிக்க போறியா? மாப்பிள்ள பாருங்க பாட்டி. கண்ணா பாட்டி என்னென்ன சொன்னாங்க? நம்பர் ஒன் அழகு, நம்பர் டூ சமையல், நம்பர் த்ரீ அழகான இடத்துக்கு கூட்டிட்டு போறது. முதல் பிராணி ட்ரை பண்ணுவோமா? பாட்டி அழகோட சித்தி அழகுதான், அது அப்பா கண்ணுக்கு படலையே. எப்படியாவது சித்திய மாமா கண்ணுல அடிக்கடி படுற மாதிரி செய்யணுமே. சித்தி தான் ஹாலுக்கே வரமாட்டேன்னு. அப்போ மாமாவை அவுட் ஹவுஸ் கூட்டிட்டு போலாமா? அவரு வரமாட்டாரு. கண்ணா சித்தியே ஹாலுக்கு வரவழைக்கிறதுக்கு ஒரு ஐடியா. என்ன? உங்களுக்கு ஆபீஸ்ல இருந்து போன் வந்திருக்கு. போன் வந்திருக்கா? ஐயோ, நான் இப்ப என்ன செய்வேன்? உங்க வீட்டுக்குள்ள வந்தா உங்க அப்பா என் மேல வள்ளின விழுவாரு. அப்பா மாடியில இருக்காரு. வேண்டாமா. வாங்க சித்தி, வாங்க சித்தி, பேசுங்க சித்தி. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? பாட்டியா? ஏன் பாட்டி, நீதான் செத்து போயிட்டியே, அப்புறம் எப்படி பேசுறேன்? நீயே அந்த பிள்ளை ராஜா கிட்ட எப்ப பார்த்தாலும் சிறு சிறு நீ இருக்கிற, இனிமே அப்படி இருக்க கூடாது, சிரிச்சு பேசணும். என்ன நான் சொல்லாட்டு புரியுதா? பாட்டி நீ சொல்றது நல்லா புரியுது. எந்திரி. ஏய், இதெல்லாம் உன்னோட பிளான் தானே? ஐயா, ஹாலுக்கு வர மாட்டேன்னு சொன்னியே, உன்னை வரவழைச்சிட்டோம் பாத்தியா? உங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒண்ணு ஏய் பத்தங்க. இப்ப வந்து பிடிக்கிறேன் பார். ஏய் இதோ வர வர ஓடாதே.
நீ மாடி வரைக்கும் வர ஆரம்பிச்சிட்டியா? ஏன் வந்தா என்ன? உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கல. உன்னை மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எந்த பெண்ணையுமே எனக்கு பிடிக்கல. பிடிக்கலன்னா ஒதுங்கி போயிட வேண்டியதானே? எதுக்காக வீணா நின்னு வம்பு வளர்க்கறீங்க? எங்கிட்ட விதண்டா வாங்க பண்ணாங்க. முதல்ல வெளியே போ. போகல என்ன என்ன செய்வீங்க? நான் நாகரிகம் இல்லாம நடந்துக்க வேண்டியிருக்கு. இப்ப மாத்திரம் ரொம்ப நாகரிகமா நடந்துக்கதா நினைப்போ? என் பொறுமையை சோதிக்காத போ வெளியே. உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அதனாலதான் பெண்களை கண்டா இப்படி விலகி ஓடுறீங்க. குட்டையில தேங்குற தண்ணி குடிக்க உதவாது. உங்க மனசுல ஒரு நாளும் நல்ல எண்ணமே உதிக்காது. Don't argue with me. Get out. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல பொண்ணுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்வாங்க. உனக்கு சூடு சொன்ன எதுவுமே கிடையாது. ராஜா, என்னடா இது? ஏன் அந்த பொண்ணு கிட்ட முரட்டுத்தனமா நடந்துக்கற? He hates me. என்ன கண்டாலே அவருக்கு பிடிக்கல. என்ன மாத்திரம் இல்ல, உலகத்துல எந்த பெண்ணையுமே அவருக்கு பிடிக்கலையா? பெரிய ரிஷிஸ் இருக்கு, பெண்வாடியே தரக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. என்னடா இது? ஒரு பெண்ணுக்கு மகனா பிறந்து, ஒரு பெண்ணுக்கு கணவனா வாழ்ந்து, ஒரு பெண்ணுக்கு தாப்பனா மாறி இருக்கிற உனக்கா பெண்ண கண்டா பிடிக்கல? என் உள்ளத்துல புறையோடிக்கிட்டு இருக்கிற புண்ணை கிளறி விடாதா? புண்ணை கீறி விட்டு மருந்து போட்டாதான்டா அது சீக்கிரம் ஆறும். உன் வெறுப்புக்கு என்ன காரணம் சொல்லு. ரதி, யூத் இஸ் அ பிளண்டர், மேன்ஹுட் எ ஸ்ட்ரகிள், ஓல்ட் ஏஜ் எ ரிக்ரெட் எழுதி வச்சாங்க. டு மீ யூத் இஸ் அ பிளண்டர். இன்னும் அடிப்படையில் இருந்து பார்க்க போனா இதுக்கெல்லாம் காரணம் நீதாண்டா. நானா? ஆமா, கல்யாணமே வேண்டாம் இருந்தனா. நீயும் ராதாவும் நடத்தின சந்தோஷமான வாழ்க்கையை பார்த்து மனசு மாறிட்ட. அப்படி ஒரு நிறைஞ்ச வாழ்வு எனக்கு அமையணும்னு ஆசைப்பட்டேன். கணவனை தெய்வமா மதிச்சு அன்பு காப்பின ராதாவை போல உத்தமமான பெண்ணை தேடி அலைஞ்சு அப்பத்தான் பத்னி வேஷம் போட்ட பத்திரகாளி ஒருத்திய வாழ்க்கையில குறுக்கிட்ட. அந்த வேஷத்தை நிஜம் நினைச்சு நான் அவளை காதலிச்சு, பாம்ப பச்சை கொடி நினைச்சு என் நெஞ்சில சுத்திக்கிட்ட. நேரம் பார்த்து என் நெஞ்சிலேயே அது விஷத்தை கக்கிடுச்சு. அப்பா கழுத பிடிக்காதுமா? எங்கடா மீனாமா? உண்மையான கூட நினைச்சு ஏமாத்துட்டேன். இப்பதான் புரியுது நான் தான் கண்ணு இருந்து கூட ஆயிட்டேன். சொல்லுடா எதுக்கு அப்படி நடிச்ச? ஓஹோ, இவங்க வாட்கள் தானா? எல்லாருமா சேர்ந்து திட்டமிட்டு தானே ஏமாத்திருக்கீங்களா? ஏமா முடிஞ்சதை பத்தி பேசுற? ஆமாண்டா, உங்ககிட்ட பேசி அர்த்தம் கிடையாது. சொல்லு என் மீனா எங்க? என் மீனா எங்க? உன் மீனா? யுவர் வைஃப். என்ஜாயிங் தி லைஃப். என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டது இல்லாம குடி குத்து கெட்டாலேறியா? உன எவ்வளவோ தடவை கண்டிச்சிருக்கேன். அப்படி இருந்தும் நோயால் அவஸ்தப்படுற பண்டிய வீட்டுல விட்டுட்டு ஹோட்டல்ல போய் குடிச்சிட்டு குமார போறையே, உனக்கு என்ன நெஞ்சல் தடுக்கணும்டி? ஓ மை டார்லிங், இட்ஸ் மை பிரஷர். குடும்பம், குழந்தை, இதெல்லாம் பெரிய தொல்ல. எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூடவா? இது நெஞ்சாய் த மாடர்ன் லைஃப். ஏடி, நாகரிகங்கிற பேரால என் குடும்ப பெருமையை குழி தோண்டி புதைக்க பாக்குறியா? இனிமே உன சொல்லி திருத்த முடியாது. என்ன அடிக்காதே, என்ன அடிக்காதே. டோன்ட் கில் மீ, டோன்ட் கில் மீ. இன்னைக்கு வாங்குற அடி சாகர வரைக்கும் உனக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். நீ ஒரு மனுஷன் தானா? நான் வளர்த்த மண்ணு இப்படி அடுத்து கொடுமைப்படுத்துறீங்க. நீ வளர்த்த பெருமையை பார்த்து ஊரே சிரிக்கிற. ஒரு அந்தஸ்துள்ள மனைவி பொது இடத்துல குடிச்சிட்டு கும்மாளம் போடுற, அத தப்புன்னு உணர முடியாது. நீ அவளை வளர்த்த உரிமை கொண்டாடுறிய, உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கப்படுறதுக்கு என்னமான் இருக்குது? குடிக்கிறது உடலுக்கு ஆரோக்கியம், ஆடி பாடி தெரியறது மனசுக்கு ஆரோக்கியம், ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் பழகிறது ஆன்மாவுக்கு ஆரோக்கியம். சுருக்கமா சொன்னா இதுக்கு பெயர் தான் சோசியல் லைஃப். அந்த சாக்கடையில விழுந்து என் மனைவியை கெட்டு போறத என்னால சகிக்க முடியாது. நான் சொல்றேன் கோவிச்சுக்காதே. ஜெயில சிக்கின கைதி மாதிரி இந்த நாலு சுவருக்கு மத்தியில இருக்கிற வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. I want to be a free bird.
எனக்கு மனைவியானதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் எனக்கு அனுமதிக்க நான் மானம் கட்டவல்ல. மரியாதையா உள்ள போ. இனிமே இந்த வீட்டு வாசப்படிய தாண்ட நான் ஒரு கொலகாரனாயிடுவேன். உனக்கு இந்த இனிமே இந்த வீட்டு வாசப்படிய நீ மிதிக்க கூடாது. அவ்வளவு சுலபமா விட்டுட்டு போறதுக்காக வந்து உறவை நான் ஏற்படுத்தினேன். நீ இந்த உறவை எதுக்காக ஏற்படுத்தின எனக்கு தெரியண்டா. இந்த பணத்துக்காகத்தானே இவளை வச்சு எனக்கு வளவிரிச்ச எடுத்துட்டு போ. மிஸ்டர் ராஜா கெட் அவுட். இங்க உட்காந்து சாப்பிடணும். கமா மாடி ரூம்ல போய் ஃப்ரீயா சாப்பிடணும். ஒரு செடியில பூத்த மலர்கள் சிலது மனவரைக்கு போறது உண்டு, சிலது மயானத்துக்கு போறது உண்டு. எல்லா சந்தர்ப்ப சூழல தான்டா. I'm sorry. உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு சந்தர்ப்பம் நடந்தது தெரியாம நான் உங்க மனசை ரொம்ப புண்படுத்திட்டேன். என்ன பாத்தியா, நீ அவளை இவ்வளவு தூரம் வெறுத்தும் திட்டியும் கூட கொஞ்சம் கூட கோவப்படாம உன் கஷ்டத்தை தன் கஷ்டமா நினைச்சு கண்ணீர் விட்டுட்டு போறான். அவ ஒரு குழந்தை மாறிடா. என் நர்சிங் ஹோம்ல டெலிபோன் ஆபரேட்டரா இருந்தவ. உன்னை விட அவளை எனக்கு நல்லா தெரியும். அவளை நீ இப்படி திட்டிருக்க வேண்டாம். ரவி, சூடு கண்ட பூனை கதை தெரியுமாடா உனக்கு? கொதிக்கிற பால நாக்க சுட்டுக்கிட்டா அப்புறம் மோர கண்டா கூட பயந்து போடுமா. என் நிலைமை அதுதான்டா. கண்ணா கண்ணா, இத பாத்தியா அதிரசம். ஏதுமா, நம்ம நாயர் சுட்டுக்கிட்டு இருந்தாரு, கேட்டேன் சுடுன்னு சொன்னாரு, தொட்டு பார்த்தேன் சுடல, தூக்கிட்டு வந்துட்டேன். கண்ணா கண்ணா, நம்ம ரெண்டு பேரும் பங்கு போட்டு சாப்பிடலாமா? உமா உமா, நான் பங்கு போட்டு தர்றேன். நீ ஒண்ணும் பேச வேண்டாம் போ. ஏமா, நீ இது கதை சொல்றன்னு ஏமாத்திட்டு போயிட்டிய. கதை தானே இன்னைக்கு? அருமையான கதை சொல்றேன். சொல்லுங்க. கொஞ்சம் தள்ளுங்க உட்காரு. ஒரு ஊர்ல ரெண்டு பூனை இருந்தது. அதுங்க ரெண்டும் ஒரு சமயக்கட்டுல பூந்து ஒரு அதிர்ச்சத்தை திருடிட்டு வந்துருச்சு. நாம எப்படி பங்கு போட்டுக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தது. அப்ப அந்த பக்கமா ஒரு குரங்கு ஒண்ணு வந்தது. நான் பங்கு போட்டு தர்றேன், அதிர்ச்சத்தை கொடுன்னு கேட்டுச்சு. கொடுத்தா தானே கதை வரும். அப்ப அந்த குரங்கு கையில ஒரு தராசு ஒண்ணு வச்சிருந்தது. குரங்கு கேட்டு தராசு தராசோடைய பிறந்தது. குறுக்க கேள்வி கேட்டேன்னா கதை வராதாமா? சரி சொல்லுங்க. அப்புறம் அந்த அதிர்ச்சத்தை ரெண்டா பிச்சு ரெண்டு தட்டுல வச்சது. ஒரு தட்டு கீழே போயிருச்சு, அந்த தட்டுல பெருசா இருக்குது. குரங்கு என்ன செஞ்சுச்சு? உடனே கொஞ்சத்தை கடிச்சு
சாப்பிட்டுட்டு தட்டுல வச்சுக்கிடுச்சு. அப்புறம் இந்த தட்டு கீழே போயிருச்சு. இப்ப இதுல பெருசா இருக்குது. உடனே குரங்கு அதுலயும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு தட்டுல வச்சுதா இது கீழே போயிருச்சு. இது பெருசா இருக்கு. அதுக்கு தான் குரங்கு திரும்பவும் சாப்பிட்டுச்சு. அப்புறம் இது கீழே போயிருச்சு. இத சாப்பிட்டுச்சு. அப்புறம் இத சாப்பிட்டுச்சு. அப்புறம் இதையும் சாப்பிட்டுச்சு. தீந்து போச்சு. அப்புறம் குரங்கு ஓடி போயிருச்சு. குரங்கு கதை சொல்றேனே அதிரசத்தை தின்னுட்டியா? ஏண்டாடே குழந்தைங்க கிட்ட போய் புடுங்கி தின்றுக்கிறிய? நானா தின்ன? குரங்கு கதை சொல்ற சுவாரஸ்யத்துல தின்னுட்டேன். கதையா சொன்ன? உண்மையில நீ தாண்டா குரங்கு. நீங்க எனக்கு அப்பா. எதுக்கு சொல்றேன்? அப்புறம் பிள்ளைமா சேர்ந்து என் பிள்ளைங்க என்ன கல்யாணம் பண்றீங்க? அது வந்து இந்த இது வந்து அந்த நான் சொல்றேன் இந்த அதிரசத்தை பா பா பா. அப்பா அவர் எங்கேயோ அவசரமா போயிட்டு இருக்காரு. அவரை விட்டுருங்க. மேனேஜர் நாயிட்ட சொல்லி எனக்கு சாப்பாட்டை தனியா எடுத்து வைக்க சொல்லுங்க. ஏன்னா ராத்திரி வரதுக்கு லேட் ஆகும். என்ன ஓகே சில்ட்ரன்? சரியா டாடி. சரியா அங்கிள். பை பை. பை பை. அண்ணா ஒரு ஐடியா. கம் ஆன். பாத்தியாடா ஆளாக்கு மாதிரி இருந்துகிட்டு ஐடியா ஐடியான்னு சொல்லிட்டு ஓடுறத. இத சொல்லிட்டு எனக்கு ஓட தெரியாதாக்கும். அதுகளுக்கு இருக்கிற அறிவு உனக்கு இருக்குதா? இது வரைக்கும் என்ன சாதிச்சிருக்கிற? நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க? உன்னை பெத்து தென்னை மரம் மாதிரி வளர்த்துக்கிறேன்னா இது பார்த்தாரா? பெத்து வளர்க்கறது பெரிய சாதனை. சுமாரா மாமா மாமா இல்ல நான் மகன். அடையா அப்பா என்ன காசு காலையில கொடுத்தாச்சு இன்னைக்கு பேட்டா கா கா. இத பெத்ததுக்கு பதிலா தத்த எடுத்திருக்கலாம். நாயர் நாயர். என்ன பேபி என்ன பயிறு பசிக்குதோ? அது இல்ல நாயர். வேற என்ன? டாடி கிட்ட லீவ் கேட்டீரோ? லீவா? நான் 6 மாசம் முன்னாடி கேட்டு. இன்னைக்கு உமக்கு லீவ் கொடுக்க சொல்லி இருக்காரு டாடி. எனக்கு லீவா? என்னடே குருவாயிரப்பா என்னடே நின்ன கருணை. பேபி மோளே உன்ன பரங்கோ. ஆமா நாயர் மாமா சொல்லும்போது நானே இருந்தேன். எனக்கு லீவா? எனக்கு லீவு. ஆஹா மூணு ஷோ என்ட ஃபேவரேட் ஆர்டிஸ்ட் ஹேமமாலினி நடிச்ச படத்தையே ஞாபகம் பார்த்து. ஞாபகம் வரட்டே? ஞாபகம் வரேன். கண்ணா எப்படி வா. நாயர் நாயர். கண்ணா அப்பா வந்துட்டாரு. வெங்காய சாம்பார் கத்திரிக்காய் கறி புதினா சட்னி தக்காளி பச்சடி வரேன். பயப்படாத
கிட்ட போய் அப்பான்னு கூப்பிட்டு பால குடு. அம்மா இங்கே இருக்கணும். நான் இங்கே இருக்கேன், நீ போ. ம் போ. சித்தி விஷயம் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆமா, உங்க அப்பா விஷயத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வச்சுக்கிட்டு பாட்டி சொன்ன தேர்ட் பிளானை ட்ரை பண்ணுவோமா? தேர்ட் பிளான்
ரெண்டு பேரையும் ஒரு அழகான இடத்துக்கு கூட்டிட்டு போனும். ஓகே புறப்படு. என்ன டாடி எப்ப பார்த்தாலும் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க கூடாதா? என்ன வாலு, என்னக்காக அப்படிங்கிற என்ன சமாச்சாரம் டாடி? கண்ணன் பாவம் டாடி. பின்ன இல்லையா பாவம், அவன் பாட்டுக்கு ஜாலியா சிரிச்சு விளையாடிட்டு இருந்தான். அவனை போய் அந்த மடப்பையில அனுப்பிச்சு அடி வாங்க வச்சிருக்கிறேன். எல்லாம் ஒன்னால வந்ததுதான். சாரி டாடி. டாடி டாடி நம்ம கண்ணனை கூட்டிக்கிட்டு பிக்னிக் போலாமா? அதெல்லாம் வேண்டாம். சரின்னு சொல்லுங்க டாடி. முடியாது. கண்ணன் பாவம் இல்லையா? என்ன கண்ணா பிக்னிக் போலாமா? ஓகே தென் ஐ அம் ஆல்சோ ரெடி. மாமா மாமா சித்தியும் கூட்டிட்டு போலாம். மாமா சித்தி அதெல்லாம் வேண்டாம், நாம மட்டும் போலாம். சித்தி வந்தா தான் நான் வருவேன் டாடி. கண்ணு அழுகுறான் டாடி. கண்ணா பொம்பளைங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு 5 மணி நேரம் ஆகும், அப்புறம் பிக்னிக் ஸ்பாட் போறதுக்குள்ள இருந்து போயிடும். அதனால சித்தி வேணாண்டா. டாடி இங்க பாருங்க சித்தி. சித்தி நான் ரெடி. ஓஹோ நீங்க எல்லாருமா சேர்ந்து திட்டம் போட்டுருக்கீங்களா? இதுல திட்டமும் இல்ல ஒண்ணும் இல்ல, ஏதோ குழந்தைங்க எல்லாம் பிக்னிக் போன ஆசைப்பட்டாங்க, நானும் வரேன் சொன்னேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தா வாங்க, வராட்டி போங்க. நீங்க வாங்க கண்ணுங்களா, நம்ம எல்லாம் போவோம். இந்த ஆம்பளைங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கே 5 மணி நேரம் ஆகும். டாடி டாடி வாட் இஸ் ஹியர். 5 நிமிஷத்துல நாம ட்ரெஸ் பண்ணிக்கலாம் ஒண்ணே. ஓகே டாடி. பார்க்கலாம்டா கண்ணா, பார்க்கலாம்டா கண்ணா. சொல்லு சொல்லு மாமா சொல்லு சொல்லு.
நீங்க ரஷ்யாவில இருந்து வரும்போது உங்களை வரவேற்க நான் உயிரோட இருப்பேனா இல்லையாங்கிறது எனக்கே தெரியாது. உங்க அன்பான இதயம் என்ன மன்னிக்குங்கிற நம்பிக்கையில உங்களை கேட்காமலேயே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அத்தா உங்களுக்கு குழந்தை மேல எவ்வளவு ஆசை இருக்குதுங்கிறத நான் நல்லா உணர்ந்திருக்கேன். என் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் ஆண்டவ எனக்கு இப்படி ஒரு அழகான மனைவி கொடுத்துருக்காருன்னு நீங்க பெருமையோடு சொன்னது இன்னும் என் காதலை வலிச்சுக்கிட்டே இருக்கு. உங்க ஆசையை நிறைவேற்ற கடவுள் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கா. ஆனா ஆனா அதுக்கு கோலியா என் உயிரையே கேட்கிறான். ஆமா கருவை அழிச்சாதான் நான் உயிரோட இருப்பேனா. உருவாக்குற சக்தியை கடவுள் பெண்ணுக்கு தானே கொடுத்துருக்கான். நான் வாழணுங்கிறதுக்காக அந்த மகத்தான சக்தி இழக்கிறதா என் உயிரினும் மேலான உங்க ஆசை அழிக்கிறதா? எனக்கு தெரியும் உங்ககிட்ட கேட்டா நான் வாழணும் தான் நீங்க சொல்வீங்க. அதனால தான் உங்களை கேட்காமலேயே உங்க ஆசை நிறைவேற்றி வைக்கிற முடிவுக்கு வந்துட்டேன். பிறக்க போற குழந்தை உண்மையிலேயே அதிர்ஷ்ட செஞ்சம். உங்க அன்பு வெள்ளத்துல மிதக்க போறாமே நிச்சயமா தனக்கு ஒரு அம்மா இருந்ததையே மறந்துடுவான். பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் மேல பொறாமப்பட்ட இந்த பைத்தியக்கார அம்மா பத்தி ஒரு தடவையாவது அவங்கிட்ட சொல்லுங்க. தான் எவ்வளவுதான் சாவு காவு கொள்ள முடியும்? என் உயிர் தான் என் குழந்தைகிட்ட ஐக்கியமாயிடுச்சு. அத்தா உங்க உணர்வில கலந்துட்டேன்னா என் குழந்தை உருவில உங்க முன்னால நடமாடிக்கிட்டு தான் இருப்பேன். நிச்சயம் நடமாடிக்கிட்டு தான் இருப்பேன். உங்க சன்னுக்கு இதயத்துல இந்த வியாதி ஏற்பட்டு இதுக்கு ஆபரேஷன் பண்ற தவிர வேற வழியே இல்ல. ரொம்ப ஆபத்தான ஆபரேஷன் ஆச்சு டாக்டர். நீங்க தான் ரஷ்யாவுக்கு போய் அதுல ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, அப்புறம் என்ன? தைரியமா செய்யுங்க, அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நாங்க கவனிச்சுக்கிறோம். பயந்து பயந்துதான் கண்ணனுக்கு இதே கோளாறு வந்துச்சு. அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் நான் தான். அன்பு ஆக்கத்தை தரும்னு சொல்லுவாங்க. நான் வச்சு அன்பு எல்லாரையும் அழிச்சுக்கிட்டு பிறக்காத குழந்தை மேல ஆசை வச்சு என் மனைவியை சாகடிச்சேன். இப்ப இறந்து போன அவளை மறக்க முடியாம என் குழந்தைய இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன். டாக்டர் இதுக்கு ஒரு விமோச்சனமே கிடையாதா? கண்ணை இறந்து போயிடுவானா? ஐயோ அவனை காப்பாத்தவே முடியாதா டாக்டர்? லட்சுமி கண்ணை வாழறதும் சாகிறதும் ரவி கையில தான் இருக்கு. ரவி ஒருத்தனால தான் இந்த ஆபரேஷனை செய்ய முடியும்னு பெரிய டாக்டரே சொல்லிட்டார்.
ஆனா உண்மை இந்த விஷயம் கண்ணனுக்கு தெரியவே கூடாது. அவங்கிட்ட எப்பவும் போல கலகலப்பா நடந்துக்கணும். எப்படிங்க எப்படிங்க நடந்துக்க முடியும்? நாளை எண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பிஞ்சு உள்ளத்துக்கிட்ட நாம எப்படிங்க கலகலப்பா நடந்துக்க முடியும்? குமார், இவ்வளவு நேரமா நீங்க நின்றுட்டு இருக்கிற செத்து போகாதா? நீங்க கண்ணனுக்கு ஆபரேஷன் பண்ண போறீங்களா? கண்ணை என்ன விட்டுட்டு போயிடுவானா? இல்லம்மா இல்ல, கண்ணை நம்ம விட்டு போக மாட்டான், போக விட மாட்டேன். அவரை காப்பாத்தியே தீருவேன். தன் குழந்தைக்காக தன்னை அழிச்சுக்கிட்டாலே ராதா, அவளுக்காகவாவது இவரை காப்பாத்தியே தீருவேன். அடிக்கவே மாட்டேன், என்ன மன்னிச்சிருப்பா? அப்பா எனக்கு நெஞ்சு வலி, சரியா போயிடுமாப்பா? நிச்சயம் சரியா போயிடும்ப்பா, உன்னை ஆஸ்பத்திரியில சேர்க்க போறோம். இது பாரு, நீ தைரியமா இருக்கணும். என்ன கண்ணா கண்ணா? டாக்டர், ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. குட், டாக்டர் ரவிக்கு போன் பண்ணுங்க. எஸ் டாக்டர். நர்ஸ், கண்ணனை ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போக ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் டாக்டர். வெற்றி கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இந்த பொட்டை வைக்கிறேன்.
ப்ளீஸ் டாக்டர். டாக்டர் ரவி, கண்ணனை ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போயாச்சு, உடனே வாங்க. டாக்டர், ஐ அம் சாரி, ஆபரேஷன் பண்ண முடியாத நிலைமையெல்லாம் இருக்கு. இந்த ஆபரேஷனை உங்களை வேற வேற யாரும் செய்ய முடியாது. இந்த சமயத்துல நீங்க வரமாட்டேன்னு சொன்னா எப்படி? ப்ளீஸ் உடனே புறப்பட்டு வாங்க. நோ நோ, ஐ காண்ட் டு இட். என் கண்ணனை நானே கொன்னுடுவேன். வேற டாக்டர் அரேஞ்ச் பண்ணுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் டாக்டர் ரவி வரமாட்டேங்கிறாரே. இந்த ஆபரேஷன் உடனே செய்தாகணுமே, வேற யாராலையும் செய்ய முடியாது. என்ன செய்யறது? டாக்டர், நீங்க வரலன்னா கண்ணனோட உயிரை காப்பாத்த முடியாதுங்க தெரிஞ்சுமா நீங்க வரமாட்டேங்கிறீங்க? இல்ல லட்சுமி, இந்த நிலைமையில நான் அங்க வந்தா என் குழந்தையோட உயிருக்கு நானே எவனாயிடுவேன். டாக்டர், மனைவி மேல வச்ச அன்புக்காக பெத்த பிள்ளைய காப்பாத்தாத பாவின்னு உங்களை ஊரும் உலகமும் பழிக்காதா? அந்த பழியை துடைக்கிறதுக்காக அங்க வந்து என் கையாலேயே என் குழந்தைய கொல்ல சொல்லியா? இந்த பாத்தியா, இப்படி நடுங்குற இந்த கைகளால ஆபரேஷனை வெற்றிகரமா செய்ய முடியுமா? முடியும் டாக்டர், நிச்சயமா முடியும். ஒரு மனுஷனுக்கு நண்பன் பகைவன் ரெண்டுமே அவனுடைய மனசுதான். இப்ப உங்களுக்கு பகையா இருக்கிறது உங்க மனசுதான். அந்த பகைய போக்க என் கண்ணன் உயிரை நீங்க படைய வச்சாதீங்க டாக்டர். வாங்க டாக்டர், பிளீஸ் வாங்க. ஐ காண்ட் டு இட். என்னால முடியாது. எனக்கு உள்ள உண்டு, உணர்ச்சி பாராட்டங்கள் உண்டு, அதையெல்லாம் மறந்துட்டு எந்திர மாதிரி எங்க சொல்லியே? அது என்னால முடியலையே. டாக்டர், நீங்க எத்தனையோ ஆபரேஷன் செஞ்சிருக்கீங்க, அதுல வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. ஆனா இப்ப மாத்திரம் நம்பிக்கை எழுந்து தடுமாறுறீங்களே, அது ஏன்? உங்களுக்கு கண்ணு மேல உள்ள வெறுப்பு தானே அதுக்கு காரணம்? இல்ல லட்சுமி, என் வெற்றிகளுக்கு பின்னால ஒரு பெரிய சக்தி இருந்தது. அந்த சக்தி தான் என்னை ஏற்றி வந்தது. என் வெற்றிகளுக்கெல்லாம் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து உறுதுணையா இருந்துச்சு. ரெண்டு ஆபரேஷன்ல தோல்வி கண்டு மூணாவது ஆபரேஷன் செய்ய முடியாம துவண்டு நின்ற நேரத்துல என் நெத்தியில பொட்டு வச்சு எனக்கு தைரியம் கொடுத்து அனுப்பி வச்ச அந்த சக்தியைத்தான் நான் எடுத்துட்டேனே. கோழி கூவிதான் பொழுது விடிஞ்சதுன்னு உங்களை போல படிச்சவங்க சொல்லக்கூடாது டாக்டர். இல்ல லட்சுமி, மத்தவங்களுக்கு மனைவிங்கிறது ஒரு உறவு, எனக்கு மனைவிதான் உலகம்னு நம்பி வாழ்ந்துட்டு வரா. அந்த உலகமே இருண்டு போச்சு. என் முன்னால ஒரு பெரிய சூன்யம் தான் தெரியுது. அந்த பொட்டல் பெருவழியில என்னால தரிச்சு நின்று எதையுமே செய்ய முடியாது. ஏன் முடியாது டாக்டர்? எதையும் முடியாது, நடக்காதுன்னு உறுதியா சொல்லாதீங்க. உங்களால எப்படி உங்க மனைவியை மறக்க முடியாதோ அதே போல என்னால என் கண்ணனை இழக்க முடியாது டாக்டர். என் கண்ணனை என்னால இழக்கவே முடியாது. நான் இப்ப செத்து போன ராதாவை பத்தி பேசுறேன், நான் இழந்துட்ட சக்தியை பத்தி பேசுறேன், எதையும் செய்ய துணிச்சல் இல்லாம தவிச்சு கிட்டிக்கிற இந்த நடப்பிடத்தை பத்தி பேசுறேன். லட்சுமி, பட்டமரம் துளிர்க்கும், பாடும் கிணறு ஊறும், பாறையில பயிர் விளையுங்கிற பைத்தியக்கார எண்ணத்துக்கும் இதயத்துல இடம் கொடுக்காது. அதெல்லாம் இயற்கை நியதிகளுக்கு அப்பாற்பட்டவை. அதை எப்படி மாத்த முடியாதோ அதே மாதிரி நான் இழந்துட்ட சக்தியை மீண்டும் அடையவே முடியாது. டாக்டர், உங்களுக்கு செக்காவோட சிறுகதை தெரியுமா? போர்ல விபத்துக்குள்ளான ஒரு வீரனுக்கு செயற்கை இருதயம் பொருத்தி அனுப்புறாங்க. அந்த உண்மை அவனுக்கு தெரிஞ்சா பயத்தினாலேயே அவன் இறந்துருவான்னு எல்லாரும் அவன் கிட்ட உண்மையை சொல்லாம மறைக்கிறாங்க. அவனும் அவன் மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒரு நாள் அவன் மனைவி கிட்ட நாலு முரடர்கள் தவறா நடக்க முயற்சிக்கிறாங்க. அப்போ அவன் தனியா நின்னு அத்தனை பேரை அடிச்சு விரட்டிடுறான். அதை பார்த்த அவன் மனைவி சந்தோஷத்தாலே கனவு முன்னாடி போய், செயற்கையான இருதயம் இருக்கும் போதே நீங்க இவ்வளவு பெரிய வீரனா இருக்கீங்களே, இயற்கையான இருதயம் இருந்தப்போ நீங்க எவ்வளவு பெரிய வீரனா இருந்திருப்பீங்கன்னு தன்னை மறந்து உணர்ச்சி வசப்பட்டு புகழ்ந்தா. அடுத்த வினாடி அவன் பிடமா கீழே சாஞ்சிட்டான். தனக்கு செயற்கை இருதயம் தான் இருந்ததுங்கிற அதிர்ச்சிய அவனால தாங்கிக்க முடியாது. இதுல இருந்து நம்பிக்கைதான் ஒவ்வொரு மனுஷனும் இயக்கிற சக்தின்னு தெரியுது இல்ல? அந்த இயக்கத்தின் அடிப்படையில தான் ஒவ்வொருத்தருடைய திறமையை செயல்படுதல் புரியுது இல்ல? இல்ல, என் திறமை பிரகாசிச்சதுக்கு காரணம் என் ராதா தான். டாக்டர், ஒரு தூண்டுகோல் இருந்தா அணைய போற விளக்க கூட பிரகாசமா எரிய வைக்க முடியும் இல்லையா? ஆமா, ரெண்டு ஆபரேஷன்ல தோல்வி கண்ட உங்களுக்கு மூணாவது ஆபரேஷனுக்கு போகும்போது ராதா வச்ச புட்டத்தான் தைரியம் கொடுத்துச்சு, அப்படித்தானே? ஆமா ஆமா, உங்களுக்குறதுக்காக
டாக்டர் உங்களுக்கு குழந்தை வேணுங்கிறதுக்காக தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்ட ராதாவை நினைச்சுக்கோங்க பெண்மையிலேயே சிறந்த பருவம் தாய்மை அந்த தாயோட தியாகம் நிலைக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு தாயின் ஸ்தானத்துல நின்று என் கண்ணனுக்காக உங்களுக்கு இந்த பொட்டை வைக்கிறேன் இனி உங்க வாழ்க்கையில சூன்யம் இல்ல தனிமை இல்ல தடுமாற்றம் இல்லங்கறத நினைச்சுக்கங்க போங்க போய் என் புள்ள உயிரை காப்பாத்துங்க என் கண்ணனை உயிரோட கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நில்லுங்க போங்க மையாளும் ஸ்ரீனிவாசா ஏழுமலை வாசா எமையாளும் ஸ்ரீனிவாசா என்னாளும் துணை நீயே ஸ்ரீ வெங்கடேசா ஏழுமலை வாசா எமையாளும் ஸ்ரீனிவாசா அப்பா
அண்ணா உனக்கு குணமாயிருச்சுடா கண்ணா கண்ணா நீ செய்த தியாகம் தியாகமாகவே இருக்கட்டும். செயலிழந்து நின்ன ஒரு டாக்டருக்கு ஜீவசக்தியா இருந்து அவனுக்கு மறு உயிர் கொடுத்ததுக்காக நான் உன்னை பாராட்டுறேன். லட்சுமி, வாட் இஸ் திஸ்? You know I hate tears. No more tears. முதல்ல கண்ணை துடைச்சுக்க. Come on. லட்சுமி, அர்ஜுனனா வாழறதை விட நான் கர்ணனா தான் வாழ விரும்புறேன். தன் கவச குண்டலங்களை தியாகம் பண்ணா தன் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சிருந்தும் தானம் பண்ணாம பாரு. அவனைத்தான் நான் உண்மையான தியாகியா நினைக்கிறேன். I am a sportsman. வெற்றி வாய்ப்பு என் பக்கம் இருந்தும் அதை எதிராளிக்கு விட்டுக் கொடுக்கறதுல ஏற்படுற மகிழ்ச்சி உண்மையிலேயே வெற்றி அடைகிறபோது கூட எனக்கு ஏற்படுறதில்லை. போட்டியிலேயே விட்டுக் கொடுக்க விரும்புறேன்னா இந்த தியாகத்துக்காக எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? லட்சுமி, இந்த மாதிரி தியாகம் உள்ள உண்ட உங்ககிட்ட பழக சந்தர்ப்பம் கிடைச்சதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். லட்சுமி, புனிதமான தியாகத்தை அஸ்திவாரமாக்கி அதில் எழுப்பப்படுறவன் வாழ்க்கையில் ஆனந்தத்துக்கு குறைவே இருக்காது. உங்க கல்யாணத்தை நானே முடிச்சு வைக்கிறேன். போமா, போ. மகத்தான தியாக மனப்பான்மைதான் செயலிழந்து நின்ன எனக்கு செயல்படுற சக்தியின் தைரியத்தையும் கொடுத்தோம். ஆனா அந்த தியாகத்தின் பேரால் உன் வாழ்க்கை திசை மாறி போறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். நீ என் நெத்தியில திலகம் இட்டப்போ என் தாயோ தங்கையோ எனக்கிட்ட திலகமா தான் ஏத்துக்கிட்டேன். என்னை பொறுத்தவரையில என் ராதா இறக்கவே இல்லை. என் நெஞ்சுக்கு நினைவு இருக்கிற வரையில என் ராதா என் கூட வாழ்ந்துகிட்டு தான் இருக்க. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, வாமா. சித்தி சித்தி, வாங்க சித்தி. வாங்க. வாங்க. தவ்யாதானீதி ஏகதா பிரம்மண உபாரதே ஏகதை பஜதமான ஆயுஷ்மே தோல்தாதே தவாரம் குவதிகதா ஜுத்ருடாத்தே நுத்ருகே ஆயுஷ்மே தே நுத்ருகே பிரதிதேத்ததே கிட்டி மேலா இப்படித்தான் இவங்க தாத்தாவுக்கும் எனக்கு தாலி வெட்டும் போது கையெல்லாம் கிடுகிடுகிடுகிடு நடுங்குச்சு.